இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017ல ஒரு டிராமா த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கிட்னாப் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயினோட பையனை ஒருத்தன் கடத்திடுறான். அவனை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் தன்னோட பையனை காப்பாத்தின ஒரு தாயோட பாச போராட்டம் தாங்க இந்த படம். வாங்க படத்தோட ஃபுல் ஸ்டோரியையும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களும் டிவோர்ஸ் வாங்கி எப்பயோ பிரிஞ்சிடறாங்க. அப்புறம் இவங்க தனியால வேலை பார்த்து தான் தன்னோட பையனை பாத்துப்பாங்க. இப்போ இவங்களோட பையனை காமிக்கிறாங்க. இவங்க அன்னைக்கு இவனை பார்க்குக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிருப்பாங்க. அதனால இவன் இங்க வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, பையன் வெயிட் பண்ணிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இங்க ரெஸ்டாரண்ட்ல வேக வேகமா எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பார்க்குக்கு போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது இவன் அவன் கையில பாத்தீங்கன்னா ரெக்கார்டர் ஒண்ணு இருக்கும். அதை அவங்க அம்மா கிட்ட காமிச்சு விளையாண்டுகிட்டே வரான். இப்போ பார்க்குக்கு போனதுக்கு அப்புறம் இவன் கொஞ்ச நேரம் விளையாடுறான். அந்த பார்க்ல ஏதோ ஒரு மியூசிக் பேண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க லாயர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த இடத்துல ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினால லாயர் கூட பேச முடியல. அதனால அவங்க பையனை இங்கேயே உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிடாதன்னு வேற சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட அடிக்கடி அந்த பக்கம் திரும்பி தன்னோட பையன் இருக்கானா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா கேஸ், ஏன் இவங்க லாயர் கிட்ட பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கினாங்கன்னு சொன்னா இல்லையா நம்ம ஹீரோயின். சோ நம்ம ஹீரோயினோட புருஷன் டிவோர்ஸுக்கு அப்புறம் பையன் ஏன் கூட தான் வளரணும் அப்படின்னு இப்ப கேஸ் போட்டுருக்கான. அதெல்லாம் முடியாது, என்னோட பையன் ஏன் கிட்ட தான் வளருவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நடமுடிக்க அந்த லாயர், அதெல்லாம் சரிதாமா, பட் உங்க ஹஸ்பண்ட் தான், உங்க புருஷன் தான் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படிங்கறதுனால கோர்ட்ல அவர்கிட்ட உங்க பையன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்களோட போன்ல சார்ஜ் இல்லாம போக கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுறேன், சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க இவங்களோட பையனை காணோம். ஸ்டார்டிங்ல இவங்க பையன் எங்கேயாவது பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருப்பான்னு தேடி பாக்குறாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவனை எங்கேயுமே காணோம். இப்படி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அப்போ அங்க ஒரு லேடி இந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு போறத பாக்குறாங்க. ஒரு கார்ல அவனை ஒருத்தி ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் இருக்கிற காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கார்காரன் போற வழியில இருக்கிற எல்லா காரையுமே இடிச்சு தள்ளிட்டு வேகமா போறான். இவங்களும் விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த காரு ஒரு சிக்னல்ல நிக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க காரை விட்டுட்டு கீழே இறங்கி அந்த காரு கிட்ட போய் கதவை திறக்க என் பையனை குடு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அவன் கதவை திறக்கவே விட மாட்டான். இவங்க முன்னாடி நிக்கிற அந்த கார்கிட்டையும் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எவனும் அங்க ஹெல்ப் பண்ண மாட்டான். சிக்னல் விழுகவுமே அந்த காரை எடுத்துட்டு போயிடுறான். இப்போ முன்னாடி இருந்த அந்த காரு போயிட்டதுனால இந்த பையனை கடத்திட்டு போற அந்த காரும் வேகமா போகுது. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே திரும்பி ஓடி போய் அவங்க கார்ல ஏறாங்க. ஒரு செகண்ட் முன்னாடி இருந்த அந்த காரு போகாம போயிடுது. வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. இங்க அந்த பையனோட
போட்டோவை பார்த்து பேசிட்டே வராங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது தங்கம், அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கண்டிப்பா உங்ககிட்ட வந்துருவேன்னு பேசிக்கிட்டே இப்போ டக்குன்னு ரூட்டை மாத்தி அந்த பையன் போற கார் பின்னாடியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்றாங்க. இப்போ இவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல, அந்த மேட்டர் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிடும். சோ கண்டிப்பா அந்த போலீஸ்காரங்க இவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு யார நம்ம ஹீரோயினா அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போறையே அப்படின்னு ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ரேடியோல என்ன சொல்றாங்கன்னு கேக்குறதுக்காக ரேடியோவை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு கார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வேகமா போயிட்டதாகவும் ஆனா அந்த காரை போலீஸ் புடிச்சிட்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கத்துறாங்க, அது அந்த கார் இல்லடா, இடிச்சிட்டு விபத்தெல்லாம் பண்ணிட்டு நிக்காம ஓடி வந்துட்டு இருக்கு, நான் தான்டா, என்ன விரட்டுங்கடா பாவிகளா அப்படின்லாம் சொல்லி புலம்புறாங்க. இப்படி இவங்க அழுதுகிட்டே அந்த பையன் இருக்கிற காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல ஒரு போலீஸ் கார பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவர் பக்கத்துல வர வைக்கிறதுக்காக வேணும்னே இவங்க காரை வளைச்சு நடு ரோட்ல ஓட்டுறாங்க. இதை பார்த்த அந்த போலீஸ்காரை நம்ம ஹீரோயினோட கார் பக்கத்துல வராரு. நம்ம ஹீரோயின் அந்த பையன் இருக்கிற காரை காமிச்சு கத்துறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கல. அவர் நம்ம ஹீரோயினோட காரை நிப்பாட்ட சொல்லிட்டு, ஏய் நீ முதல்ல நிப்பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் நிறுத்த மாட்டாங்க, நிறுத்தினா எதுக்கு இருக்கிற கார் போயிடுமே. இப்போ அந்த பையன் இருக்கிற காரு லைட்டா ஸ்லோ ஆகுது. இந்த போலீஸ்காரன் அதை கவனிக்காம நம்ம ஹீரோயின் கிட்டயே கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு அந்த கார்காரன் அவரை நம்ம ஹீரோயின் காரோட சேர்த்து இடிக்கிறான். அவர் அப்படியே நம்ம ஹீரோயின் காரோட நசிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த ரெண்டு காருமே ரோட விட்டு விலகி சைட்ல இருக்க புல்வெளிக்குள்ள போறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் அப்படியே போய் கீழே விழுகிறாரு. இவங்க ரெண்டு பேரு காருமே அந்த இடத்துலயே நிக்குது. இப்பதாங்க அந்த கார்ல இருந்து அந்த காரை ஓட்டினவன் இறங்கி வரான். நம்ம ஹீரோயினையும் இறங்குறாங்க. அவன் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை குத்த வரான். இவங்க பயந்து போய் கார்ல ஏறி காரை ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அவனும் துரத்துக்கிட்டே வரான். இப்போ அவன் மேலேயே காரை விட்டு ஏத்த காரை முன்னாடி ஓட்டிட்டு போய் நிக்கிறாங்க. இப்போ உனக்கு பணம் தானே வேணும், அதுக்குத்தான் என் பையனை கடத்தினியா, இந்தா இதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு, அதோட என்னோட எல்லா கிரெடிட் கார்டும் உள்ள இருக்கு, இதா என்னோட பின் நம்பர், அந்த கார்டு உட்பட அந்த கார்டோட பின் கார்டு உட்பட எல்லாத்தையுமே வச்சுக்கோ அப்படின்னு இவங்களோட பர்சை தூக்கி அப்படியே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கேட்டாலுமே நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன், உன் முகத்தை கூட பாக்கலன்னு சொல்லிடுறேன், உன் கார் நம்பரையும் நான் பாக்கலன்னு சொல்லிடுறேன், நீ என் பையனை மட்டும் என் கூட அனுப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அப்படி நீ என் பையனை தராம போனா நீ எங்க போனாலுமே நான் உன் பின்னாடியே தான்டா வருவேன், என் பையன் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன் பின்னாடி துரத்துக்கிட்டே தான் வருவேன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டாவே எதுவும் பேசாம அந்த பர்சை எடுத்துட்டு காருக்கு போறான். நம்ம ஹீரோயினும் அவங்க பையனை அனுப்ப போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கார்ல இருந்து அந்த லேடி இறங்கி வரா. இத பார்த்து நம்ம ஹீரோயின் அவ எதுவும் பண்ணிடுவாளோன்னு பயந்து போய் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துகிறா. இப்போ அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுறா. எங்களுக்கு தேவை $10,000 மட்டும்தான், அதாவது இந்தியன் மதிப்புல ஒரு 7 லட்சம் ரூபாய் மட்டும்தான், நீ எங்களுக்கு அதை கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிட்டு போன்னு சொல்றா. நான் உன் கார்ல வரேன்னு உன் பையன் அந்த கார்ல வருவான்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் இவளை கார்ல ஏத்த பயப்படுறா. ஆனா இதை விட்டாலுமே நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அந்த லேடியும் இவங்க கார்ல ஏத்திக்கிறாங்க. இப்போ இப்படியே இந்த கார் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த கார் ஒரு சபைக்குள்ள போகும்போது அந்த லேடி நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இதை கேட்ட
கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆறாங்க. நான் இங்க வெயிட் பண்ற டைம்ல அவன் என் பையனை கொன்னுடுவான் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்லாம அங்க இருந்த போனை எடுத்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. இப்படி இந்த போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த ஒரு நோட்டீஸ் போர்ட பார்த்து சாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அதுல நிறைய சின்ன பசங்களோட போட்டோஸ் எல்லாம் ஸ்டில் மிஸ்ஸிங் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இன்னும் காணவில்லை காணவில்லை என்ன இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர காண்டாறாங்க. இந்த போலீஸ் எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க, நம்மளே நம்ம பையனை பார்த்து போன அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பி காரை எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டே வராங்க. அப்போ அந்த பையனை கடத்துறவன் ஒரு கார்ல போறத பாக்குறாங்க. இப்போ இவங்க காரை வேகமா ஓட்டிட்டு போய் அவங்களோட அந்த கார்லயே ஒரு இடி இடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு அவன் காரை வேகமா ஓட்டிட்டு போறான். இவங்களும் பின்னாடியே துரத்துறாங்க. இப்போ வேற வழியில ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்றது, அவளையும் அடிச்சு தூக்கிட்டு நிக்காம போயிடுறான். இப்போ அந்த அடிபட்ட பொண்ணு கீழே கிடக்க அங்கிட்டு இருந்து வர்ற காரு இவ மேல ஏற போகும்போது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்த இவங்க காரை நடுவுலயே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவங்க காரை குறுக்க கொண்டு போனதுனால எதுக்கு வந்த காரு மேல மோதுதுங்க. இதனால ஹீரோயினுக்கு ஃபுல்லாவே அடிபட்டு மூக்குல இருந்தெல்லாம் ஃபுல்லா ரத்தமா வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே இவங்க விடல, அந்த காரை துரத்துக்கிட்டே பின்னாடியே மறுபடியும் போறாங்க. அவன் மறுபடியுமே டோரை திறந்து அந்த பையனை தொங்க விட பாக்குறான். ஆனா உண்மையிலேயே அந்த காருக்குள்ள இவங்க பையன் இருக்க மாட்டான். இப்படி இவன் டோரை திறக்கிறான். நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவன் டோர்லயே போய் இடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட கார்ல பெட்ரோலும் காலி ஆகுது, இவங்க கார அப்படியே நடு ரோட்டில் நின்று போயிடுது. இருந்தாலுமே இவங்க காரை விட்டு கீழே இறங்கி அந்த கார் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா அவன் வேகமா போயிடுறான். இப்போ இவங்களோட பின்னாடி ஒரு கார் நிறுத்தி, இவங்க பின்னாடி ஒரு கார் வந்திருக்கு, அந்த காரை நிறுத்தி அவன் தன்னோட பையனை கடத்திட்டான், அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்து காரை எடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு இந்த ரோடு பாத்தீங்கன்னா டெட் எண்டு, இந்த வழியா போகவே முடியாதுன்னு சொல்லி வாய மூடுறாப்ல. இப்ப போன அவன் திரும்பி வந்து டக்குன்னு இவங்க கார்லயே மோதுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கார்ல இருந்து இறங்கிடுறாங்க. அவன் கையில ஒரு துப்பாக்கியை எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண பாக்குறான். இதனால நம்ம ஹீரோயின் அவங்க காருக்குள்ள ஏறி டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவன் அந்த டோரோட கண்ணாடியவே உடைச்சு உள்ள கைய விடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே புத்திசாலித்தனமா அவனோட கைய அந்த டோர்லயே சிக்க வச்சு அப்படியே அவனோட காரோடயே சேர்த்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்த லைசன்ஸ் எடுத்து அவனோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது இவங்க இப்ப இருக்கிறாங்கல்ல இந்த இடத்துல இருந்து ஒரு 2 மைல் தூரத்துல தான் தள்ளி இருக்கு. இப்போ அவனோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு பையன் இல்ல இல்ல ஆனா கடத்தனோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. சோ அங்க அந்த பையனை வச்சிருக்கலாமோ நினைச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் நடந்தே போறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளயும் போய் பாக்குறாங்க. ஆனா அங்க இவங்களோட பையனை காணோம். அந்த வீட்டுல இவங்க கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டு அந்த லேடி இருக்கிறதா பாக்குறாங்க. அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன ரூமுக்குள்ள போறா. இப்போ இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்த ஒரு போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த வீட்டு அட்ரஸையும் சொல்றாங்க. இப்போ போலீஸ் அந்த இடத்துக்கு வரதுக்கு 15 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ அந்த லேடி திரும்ப வீட்டுக்குள்ள வரா. அவ ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவன் இங்க இல்ல. இப்போ இவ அந்த டேபிள் மேல இருக்கிற அந்த துப்பாக்கியை பாக்குறா. அது நம்ம ஹீரோயின் கையில கொண்டு வந்த துப்பாக்கி. அதோட அங்க இருந்த அந்த போனையும் காணோங்கிறதையும் பாக்குறா. இதை பார்த்துட்டு அவ வேகமா காரை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறா. இப்போ இவ இல்லாத இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இவ உள்ள போயிட்டு வந்த அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க அந்த ரூமோட சீலிங்ல ஒரு ஓட்டை இருக்கு. அது வழியா இவங்க பையன் இவங்களை கூப்பிடுறான். அம்மா பயமா இருக்குமான்னு சொல்லி அழுகுறான். இப்போ பயப்படாத ராச்சலம், அம்மா வந்துட்டேன், உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீலிங் மேலேயே இன்னும் 2 சின்ன பொண்ணுங்க பேசுற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க இன்னும் 2 சின்ன பொண்ணுங்களை இவங்க கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பையனை காப்பாத்திட்டு இருப்பாங்க. அதே நேரம் போன அந்த லேடி திரும்பி வீட்டுக்கு வந்துடுறா. இங்க நம்ம ஹீரோயின் அங்க இருந்த ஏதோ ஒன்னு அடைச்சு வச்சிருப்பாங்க, அதை உடைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக அந்த லேடி துப்பாக்கி எடுத்துட்டு புல்லட்ட போட்டுக்கிட்டு இருப்பா. அதோட ஒரு நாயையும் அவுத்து விடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பையனை கீழே இறக்கிட்டுறாங்க. ஆனா அந்த 2 சின்ன பொண்ணுங்க கிட்டயும் நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் அவங்க பையனை கூட்டிட்டு ஓடுறாங்க. ஒரு போட்ல தப்பிச்சு போற மாதிரி செட் பண்ணி அந்த லேடிய நம்ப வைக்கிறாங்க. அவளும் அந்த போட்டை பார்த்துட்டு சுட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினும் அவங்க பையனும் அந்த தண்ணிக்கு அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லேடியை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்து அவளை உள்ளேயே கொன்னுடுறாங்க. இப்போ இதையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பி அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயே போறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களை கீழே இறக்கி பாக்குறாங்க. ஆனா இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறான். நான் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கேன், ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு, யாரு நீங்கன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறான். அதுக்கு இவங்க இந்த லேடியையும் அவளோட ஹஸ்பண்டையும் என் பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதோட இன்னும் 2 சின்ன குழந்தைகளை மேல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவன் அந்த சீலிங்கோட ஓட்டைக்கு கீழே போய் நின்னு பாக்குறான். இப்போ கீழே வாங்க, அங்க லேடிஸ் மேல 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கீழே வாங்க கேர்ள்ஸ், 2 பேரும் பயப்படாம கீழே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. இவன் பேசுறத கவனிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அடே, நான் உங்ககிட்ட மேல 2 பேர் தான்டா இருக்காங்கன்னு சொன்னேன், அவங்க பொண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே, நீ என்ன கீழே இறங்க பொண்ணுங்களா, கீழே இறங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றேன், அப்போ நீயும் அவங்க ஆள் தானா அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி அவனோட துப்பாக்கியவே எடுக்க பாக்குறாங்க. அந்த
பக்கம் அவன் அவனோட துப்பாக்கி எடுக்க பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள அங்க இருந்த ஒரு சவலை எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி அடிச்சு அவனை மயக்கமடைய போறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு போலீஸும் வந்துருது. படு பயங்கரமா படு வேகமா நான் பேசணும் நினைக்க வேண்டாங்க, ஏன்னா படமும் அந்த லேஜுக்கு எப்படி கார்ல ரேஸ் போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி படம் முழுக்க ரேஸா தான் போயிட்டு இருக்கு. இவங்க அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களையுமே எப்படியோ காப்பாத்திடறாங்க. இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கடைசியில ஒரு வழியா தன்னோட பையனை காப்பாத்திடுறாங்க. அப்படி தன் பையனோட அவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சு இதோட இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல பரபரப்பா இருந்ததுல இதே மாதிரி நிறைய படங்களை பார்ப்போம். தேங்க்யூ.